Dhanush direction for this solo and ellathla super ah pandukkarar direction music acting is just acting masta inchinga illa Dhanush therike uttukkarar e certificate nu gutkuraanga but adla bad scenes adala very blood sequence ella family oda paakla Dushara acting so lit horror scene goosebumps da solluvane interval lende Dhanush direction sagaragide டைரக்ஷன் நல்லா இருக்குண்ணா செமையாக பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபிலம் பார்த்துருப்பீங்க பவர் பாண்டி அது ஃபுல்லு ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் இது ஃபுல்லாக ஃபயர் துஷாரா வேற லெவல்ண்ணா ஃபுல்லு துஷாரா தான் மெயின் தனுஷோட நல்லா பண்ணியிருக்கு ஒரு ஃபைட் இருக்கு அது ஸ்பாயில் பண்ணக்கூடாது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் மெயின் ட்விஸ்டே நீங்கள் படத்தை பாருங்கண்ணா எதுவும் சொல்ல வரல அதுங்க தேங்க்ஸ் ஒன்றா டிஃப்ரெண்ட் ஆகிதே ப்ரோ தீம் சூப்பர் ஆகிதே ಲೈಕ್ ಹೆಂಗಂದ್ರೆ ಟ್ವಿಸ್ಟ್ ಮೇಲೆ ಟ್ವಿಸ್ಟ್ ಕ್ರೇಜಿ ಬ್ರೋ ವೇರ್ ಲೆವೆಲ್ ಸೂಪರ್ ಆಗಿ ಸೂಪರ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅವ್ರು ಎಪ್ಪೆಯೂ ಬೋಲ ಮಾಸ್ತಾನೆ ತಲೆವ ಧನುಷ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಸೊಲ್ಲುಮಾ ನಲ್ಲಾ ಇರು ಅವ್ರ ಪೋಸ್ಟನ್ ಫನ್ನಾ ಇರು ಕಂಪ್ಲೀಟ್ ಬ್ಲಡ್ ಫ್ಲೋ ರಾಯನ್ ವೆರಿ ಗುಡ್ ಮೂವಿ அவர் ஆக்டிங் வேற லெவல் தான் ஆக்ஷன் லவர்ஸ் அது ஈக்குவலாக வந்து சென்டிமெண்ட்டு ப்ளஸ் தனுஷோட 50th படம் ஏ ரஹ்மானோட சாங்ஸ் ஏ ரஹ்மான் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு படத்துக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு மியூசிக் எஸ்ஜே சூரி ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது வில்லன் ரோல் பயங்கரமாக பிளே பண்ணியிருக்காரு யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் த மூவி மூவி வாஸ் லிட் சூப்பராக இருக்கா மூவி உசுரே நீதானே இந்த படம் நானே இறங்கி இந்த டைரக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த உங்களுக்காக தனுஷ் ஃபேன்ஸ்க்காக நான் கொடுக்குற ஒரு டெடிக்கேஷன் சொன்னார் ஸோ அதே போல் இருக்குது ஆனால் கொஞ்சம் ராவாக இருக்குது ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது அதுலேயே கூட இமோஷன்ஸ் இருக்குது லவ் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் 50th படம் வேற லெவல் தெரிச்சுக்கிறார் பிள்ளை அது அவர் சொல்ல வேணும் அவர் ஆக்டிங் எல்லாம் அவரே ஒரு ஸ்டேஜில் தளபதியாக சொல்லிக்கிறாங்க தளபதி ஃபேனு அவரால் மிரட்டி விடுற ஆள் தான் தனுஷ் அப்படி தளபதி தளபதியாக சொல்லிக்கிறார் அவர் எங்கே ஒன்றும் டாப்பில் போய் வரணுக்கிறேன் அவர் இப்போ இல்லை எப்பவுமே டாப்பில் தான் இருப்பார் தனுஷ் நான் நம்புகிறேன் இந்த 50th படம் வெறித்தனமாக இருக்குது சூப்பராக இருக்கும் சார் துஷாரா மற்ற கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க சார் சார் தனுஷ் வந்து வேற லெவல் வச்சுக்கிறாரு சார் அது வந்து அந்த ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணும் இப்போ எல்லாம் இந்த இந்த ஜென்ரேஷனில் பார்த்தாக்கா அப்பாமா இல்லை அண்ணன் தம்பிங்க அப்படியே விட்டு ஓர கட்டுறாங்க அதில் வந்து நம்ம ஃப்ரேமில் என்ன காமிச்சுக்கிறாங்க அந்த மெசேஜில் அப்பா அம்மா இல்லைனா கூட ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் எப்படி கொண்டு வரணும் தம்பி எப்படி கொண்டு வரணும் தங்கிச்சு எப்படி கொண்டு வரணும் நல்ல மெசேஜ் தார் இந்த ஜென்ரேஷன் பொறுத்து நல்லா இருக்கு சூப்பர் நீங்களும் இப்போ பாருங்க காளிதாஸ் மற்ற கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க ராயன் கேரக்டர் அவர் தான் தனுஷ் ஃப்ரேமில் தான் அதான் தனுஷ் இல்லைனாக்கா அந்த ஃப்ரேம் யாரும் இல்லை தனுஷ் வேற இல்லை தெரிச்சுக்கிறார் மாஸ் டைலாக் மாஸ் டைலாக்கு எல்லாம் கேட்டலேன்னு தலை அது வர உன்னர் நம்ம தலைவர் வர இருக்கிறார் ஏ ரகுமானே உசுரே தானே அந்த கூஸ் பம்மே எனக்கு தயாரிச்சு தலை எல்லாரும் பார்க்கலாம் அந்த இதுக்கு அந்த பாட்டுக்கு உசுரே நீன்ற தலை வேற லெவல் அச்சுக்க முடியாது தங்கிச்சு காமிக்க பிரேம் தான் சார் அது அண்ணன் தம்பியோட தங்கிச்சு உறவு தான் நாளைக்கு உங்களுக்கு தங்கிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தங்கிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தங்கிச்சோட கூஸ் பம்பும் நல்லா காமிச்சுக்கிறாங்க அந்த பிரேம்ல உசுரே நீ தான் அங்கே அண்ணன் இருப்பான் நீங்க ஆனால் அந்த பிரேம்ல வந்து தனுஷ் அப்படி பார்க்குற தலைவர் அந்த தங்கிச்சு பிரேம் அது பார்க்க ரொம்ப கூஸ் பம்பா இருக்குது ஆனால் பார்க்கலாம் வெறித்தனமா இருக்கு நீங்க கூட போய் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம் தங்கிச்சோட கொண்டு போகலாம் எல்லாரும் சூப்பர் தேங்க்யூ அடுத்த ஒன்லைன்ல சொல்ல அடுத்த வரலைன்னு சொல்லணும்னா என்ன சொல்கிறது ஃபுல்லு தனுஷ் தெரிக்க விட்டுக்கிறாரு ஏ சர்டிஃபிகேட்னு குத்துக்கிறாங்க பட் அதில் பேட் சீன்ஸ் அதெல்லாம் வெறி பிளட் சீக்வன்ஸுக்கு மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் குத்துக்கிறேன் மற்றபடி படம் வந்துட்டு சீரியஸாக நான் தனுஷ் ஃபேனு பட் நான் சொன்னால் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் படமாக உட்காந்து பார்த்தா அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு படம் எப்படி ஒரு ஒரு சீனும் கூஸ் பம்ஸ் தான் சொல்ல முடியும் இன்டர்வல்லேருந்து ஷார்டிங்லேருந்து அது ஷார்டிங்லேருந்தே கதை மேலே தான் ஷார்ட் ஆகிடுது பட் நல்லா இருந்துச்சு அவர் எஸ்ஜே சூர்யா போய் சொல்ல வேணாம் அவரு வேற லெவல் தான் இப்போ நடிக்கிற மாதிரி வேற டைமென்ஷன் இருந்துச்சு இந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு இது எங்க பெங்களூர் ராயன் பாருங்க அடிக்கிறாரு
தனுஷ் ஃபேன் கிளப் நான் பெங்களூர் தனுஷ் ஃபேன் கிளப்ஸ் நம்ம அவர் தீவிர ரசிகன் நம்ம வி ஆர் விஐபி பாய்ஸ் அவர் அந்த விஐபி படத்துலேருந்து நம்ம அவர் ஃபேன் வேற லெவல் பிரதர் ரெண்டு ஃபைட் வச்சிருக்காங்க வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வேற லெவல் எஸ்ஜே சூர்யா வேற லெவலு இவங்க தனுஷ் அவங்க தங்கச்சி செம்ம ஆக்டிங் மூவியில் சூப்பர் படத்தில் வந்து லேக் என்ன இருக்கு லேக் இல்லைங்க ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் லாஸ்ட் ஃபைட் வேற லெவலில் வச்சிருக்காங்க படம் எல்லாம் செம்மையாக இருக்கு படம் வந்து இது தலைவர் ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஃபஸ்ட் படம் பவர் பாண்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது படம் வந்து இப்போது இது வந்து ராயனாக எடுத்துருக்கிறாரு அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா இந்த படம் நானே இறங்கி இந்த டைரக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த உங்களுக்காக தனுஷ் ஃபேன்ஸ்க்காக நான் கொடுக்குற ஒரு டெடிக்கேஷன்னு சொன்னார் ஸோ அதே போல் இருக்குது ஆனால் கொஞ்சம் ராவாக இருக்குது ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது அதிலே கூட இமோஷன்ஸ் இருக்குது லவ் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் அதுக்கப்புறம் பெங்களூரில் தனுஷ் ஃபேன்ஸுங்கோ இருக்கிறாங்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்கோ நம்மளாம் தனுஷ் ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்தே நம்மளெல்லாம் தனுஷ் ஃபேன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து துஷாரா செம்மையாக பண்ணியிருக்கிறாரு அப்புறமா வந்து காலி எஸ்ஜே சூர்யாலாம் செம்ம தான் அவர் பேசினாலே ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும்ல அவங்க கேரக்டர் அவங்க கேரக்டர் கூட செம்மையாக தான் இருந்துச்சு எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் தனுஷ் ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு ஃப்ரேம் கூட அப்படியே பவர் பாண்டியில் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு லவ்வான படம் தான் அவர் கொடுத்துருந்தார் பட் இதில் வந்து ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய பெரிய டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்கில் அவங்கக்கிட்டே இருக்குது சீரியஸ்லி சொல்கிறேன் அவங்களுக்கு செம்ம ஃப்யூச்சர் இருக்குது ஆக்சுவலி ஆஸ் ஏ டைரக்டர் அவங்களுக்கு டைரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறது தான் அவங்க லவ்வோட பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்க டைரக்டரோட செம்மையாக பண்ணியிருக்கிறாரு அப்புறமா துஷாரா பா அபர்ணா பல்ல முரளி சந்தீப் எஸ்ஜே சூர்யா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் செம்மையாக பண்ணார் அப்புறமா அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் கூட ஹிட் ஆயிடுச்சு உசரே நீ தானே அந்த சாங்கு அந்த லிரிக்ஸு அந்த உசரே நீ தானே அந்த சாங்கில் அந்த லிரிக்ஸில் அவங்க ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் பாசம் காமிக்குவார் அந்த ஃப்ரேம் நீங்கள் பாருங்க சொன்னால் ரிவீல் ஆகிடும் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு கண் கலங்கிருச்சு என்னப்பா தலைவர் இப்படி எடுத்துருக்கிறாரு படம் செம்மப்பா ஹாப்பி ஆகிட்டேன் பிளாக் பஸ்டராக கொடுத்துட்டாரு சொல்ல மாதிரி செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம் எந்த இந்த கெட்ட பேச்செல்லாம் அவ்வளோவா இல்லை இதில் அவ்வளோவானா கொஞ்சம் தான் வெறும் ஒத்தா அதை எப்படி இப்படி திட்டுவாங்களே அதுதான் இருக்குது தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதில் ஜஸ்ட்டு ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது ரத்தம் எல்லாம் ஃபுல்லு தியேட்டர் ஃபுல்லாக ரத்தம் தான் ரத்தம் செதைச்சு விட்ருக்காரு உங்களுக்கே தெரியும்ல இந்த சென்னைனா எப்படி இருக்கும் ஸோ அந்த ராயபுரத்தில் போட்டுக்கிற செட்டு அதுக்கப்புறம் அவர் கோரியோகிராஃப் கூட செம்மையாக பண்ணியிருக்காரு இது பிரபுதேவா நினைக்கிறேன் கோரியோகிராஃபிங் வந்துக்கு பிரபுதேவா சார் ரொம்ப தேங்க்ஸு தலைவர் வந்து லாஸ்ட்லேயே ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆடினார் 2 மினிட்ஸ் நினைக்கிறேன் செம்மையாக ஆடினார் அப்புறமா உங்கள்கிட்ட ஏதாச்சும் கொஷன்ஸ் இருக்கா தலைவா விஷ்யூ ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி மோர் படம் நீங்கள் பண்ணணும் ஸோ இன்னும் முன்னாடி வரணும் நீங்கள் வளரணும் அண்ட் கிரேமேன் 2 சீரீஸ் இருக்குது அது கூட நீங்கள் சீக்கிரம் எடுத்துவாங்கோ வெற்றிமாற நயாக்கிட்ட சொல்லி அந்த வடச்சனை 2 சீக்கிரம் எடுக்குங்கோ ஓகேவா ஆல் த பெஸ்ட் அப்புறமா நான் செல்வராகவன் சார் பற்றி சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு ஓகேவா அண்ணன் தம்பி பாண்டிங்கு ப்ளஸ் சொல்லணுன்னா இமோஷன்ஸ் லவ் ட்ராமா அண்ட் இமோஷ்னல் ராயன் ரஸ்டிக் படம் பிளாக் பஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தலைவா லவ் யூ